அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தினமும் ஒரு புத்தகம் என்ற முறையில் சின்ன சின்ன கதை புத்தகங்களை நம்ம இப்போ வாசிச்சுட்டு வரோம். நீங்களும் வாசிச்சுட்டு இருக்கீங்களா? முன் வகுப்பில் தந்த அனைத்து கணித செயல்பாடுகளும் செய்துட்டீங்களா? அது உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுத்திருப்பீர்கள். இதுவரையிலான அனைத்து செயல்பாடுகளையும் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். இப்ப நம்ம வகுப்புக்கு போலாமா? அம்மு தன் கையில் உள்ள 750 ரூபாயுடன் கடைக்கு சென்றார். புத்தகங்களை வாங்கிய பிறகு கடைக்காரர் 505 ரூபாய் மீதியாக கொடுத்தார். அப்படி என்றால் அம்மு எத்தனை ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருப்பாள்? அம்முவின் கையில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? 750 ரூபாய். கடைக்காரர் மீதியாக கொடுத்த தொகை எவ்வளவு? 505 ரூபாய். அப்படி என்றால் இப்ப நம்ம கணக்கிட்டு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? அம்மு எத்தனை ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி இருப்பாள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அம்மு எத்தனை ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி இருப்பாள் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அம்முனுடைய கையில் இருந்த தொகையிலிருந்து புத்தகம் வாங்கிய தொகையை எடுத்து மாற்றினால் மீதி இருக்கக்கூடிய தொகை தான் அம்மு புத்தகங்கள் வாங்குவதற்காக செலவிட்ட ரூபாய். மிகவும் சரியா சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 750 ரூபாயிலிருந்து 505 ரூபாயை எடுத்து மாற்ற வேண்டும். அதாவது மிகவும் சரியா சொன்னீங்க, கழிக்க வேண்டும். கணக்கிட்டு பார்க்கலாமா? இப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுங்க. அம்மு எத்தனை ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி இருப்பாள் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இப்ப நம்ம கணக்குக்கான வழி எழுதலாமா? எப்படி எழுதலாம்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். அம்முவின் கையில் இருந்த தொகை எவ்வளவு? 750 ரூபாய். புத்தகங்கள் வாங்கிய பிறகு கடைக்காரர் கொடுத்த மீதி தொகை எவ்வளவு? 505 ரூபாய். அப்படி என்றால் புத்தகங்கள் வாங்க செலவிட்ட தொகை காண்க. அதைத்தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இப்ப நோட்டு புத்தகத்துல நீங்க விடை கண்டுபிடிங்க. அம்முவின் கையில் இருந்த மொத்த தொகை 750 ரூபாயிலிருந்து 505 ரூபாயை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து மாற்றணும், அதாவது கழிக்க வேண்டும். கழிக்கலாமா? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு எண்ணிலிருந்து வேறொரு எண்ணை கழிக்கும் போது, அதாவது 750லிருந்து 505 நம்ம இப்ப கழிக்க போறோம். கழிக்கும் போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஒன்றினுடைய இடமதிப்பில் இருக்கக்கூடிய எண்களை முதல்ல கழிக்கணுமா? இப்ப மேல பாருங்க, 0ம் 5ம் கழிக்க முடியுமா? நம்மளால முடியாது. அதனால நம்ம மேல இருக்கக்கூடிய இந்த பூஜ்ஜியத்தினுடைய மதிப்பை என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். அதற்காக என்ன செய்யலாம்? 10னுடைய இடமதிப்பில் இருக்கக்கூடிய எண்ணிலிருந்து ஒரு எண்ணை கடனாக பெறலாமா? சரி, இப்போ நம்ம 10னுடைய இடமதிப்பில் இருக்கக்கூடிய 5 10களிலிருந்து ஒரு 10ஐ நம்ம வாங்குறோம். ஒரு 10ஐ ஒன்றினுடைய இடமதிப்புக்கு கொண்டு வரலாம். 5 10களிலிருந்து ஒரு 10ஐ ஒன்றினுடைய இடமதிப்புக்கு கொண்டு வரும்போது 0 10ஆக மாறும். 5 10களிலிருந்து ஒரு 10 எடுத்து மாற்றப்பட்ட போது மீதி இருக்கக்கூடியது மிகவும் சரியா சொன்னீங்க, 4 10கள். இனி நம்ம கழித்தல் கணக்கு மிகவும் எளிமையா செய்யலாம். அப்ப இனி நீங்க சொல்லுங்க, 10லிருந்து 5 எடுத்து மாற்றப்பட்டால் 10லிருந்து ஐந்து எடுத்து மாற்றப்பட்டால் மீதி எவ்வளவு? மிகவும் சரி, உங்களுக்கு தெரியும். ஐந்து. இனி கீழே இருக்கக்கூடிய மதிப்பு பூஜ்ஜியம், மேலே இருக்கக்கூடியது எண் ஆனதுனால 4 10கள் இருக்கு, இங்க பூஜ்ஜியம் இருக்கு. பூஜ்ஜியம் என்றால் ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். சரி, அப்ப என்ன செய்யலாம்? 4 10 10னுடைய இட மதிப்பில் எழுதலாம். இனி 100னுடைய இட மதிப்பை பாருங்க. 7 100லிருந்து 5 100ஐ எடுத்து மாற்ற வேண்டும். 7 100லிருந்து 5 100ஐ எடுத்து மாற்றினால் மிகவும் சரி, 2 100கள். 2 100கள். 4 10களும் 5 1களும் நமக்கு விடையாக கிடைத்துள்ளது. அப்படி என்றால் அம்முவின் கையில் உள்ள 750 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்க சென்றபோது கடைக்காரர் மீதியாக 505 ரூபாய் கொடுத்திருந்தால் எத்தனை ரூபாய்க்கு அம்மு புத்தகம் வாங்கி இருந்தாள்? மிகவும் சரி, 2 100கள் 4 10கள் 5 1கள் கொடுத்து வாங்கி இருக்கா. எண் எவ்வளவு? வாசிங்க சத்தம். 245. 245. 750 ரூபாயை கொண்டு சென்ற அம்மு 505 ரூபாய் கடைக்காரரிடமிருந்து மீதியாக பெற்றாள். அப்படி என்றால் அம்மு கடைக்காரரிடம் புத்தகங்கள் வாங்க கொடுத்த தொகை 245 ரூபாய். இப்ப நம்ம அம்மு கையில மீதியாக இருக்கக்கூடிய தொகை 505 ரூபாய். அம்மு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தொகையிலிருந்து 250 ரூபாய் தன்னுடைய அம்மாவிடம் கொடுத்தாள். கவனமா கேக்குறீங்களா? அம்மு தன் கையில் உள்ள 505 ரூபாயிலிருந்து அம்மாவிற்கு 250 ரூபாய் கொடுத்தாள். அப்படி என்றால் தற்போது அம்முவின் கையில் உள்ள மீதி தொகை எவ்வளவு? இதை நீங்க வீட்டுல கண்டுபிடிச்சு உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க மறக்க கூடாது. வழி எழுதி மட்டுமே இந்த செயல்பாடை நீங்க செய்யவும் வேண்டும். செய்வீங்க தானே? அம்மு புத்தகங்களை வாங்கிய பிறகு ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து வரிசையாக அடுக்கி வைத்தாள். அடுக்கி வைத்தது மட்டுமல்லாம ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் ஒவ்வொரு எண்களை கொடுத்தாள். நீங்களும் அம்முவுக்கு உதவுவீங்களா? ஒவ்வொரு புத்தகமா எண்ணிடுவதற்கும் எண்ணிக்கை அறிவதற்கும் அம்முவுக்கு நீங்களும் உதவுங்களேன். இங்கு தரப்பட்டுள்ள புத்தகங்களை பாருங்க. வரிசை அடுக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த புத்தகங்களுக்கு 211லிருந்து 245 வரையிலான எண்களை இட வேண்டும். நீங்களும் அம்முவுக்கு உதவி செய்றீங்களா? இங்கு தரப்பட்டுள்ள புத்தகங்களுக்கு 211லிருந்து 245 வரையிலான எண்களை இடலாம். புத்தகங்களுக்கு எண் இடலாமா? அப்போ எழுதுறத நீங்களும் சத்தமா வாசிங்க. 211 212 213. அடுத்த எண் எது? மிகவும் சரியா சொன்னீங்க. 214 215. அடுத்த எண் எது? இதே மாதிரி எண்ணிடலாமா? 222 முடிஞ்ச அடுத்த எண் எது? 223 224 225. மிகவும் சரி. வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களுக்கு 211லிருந்து 245 வரையிலான எண்கள் இடப்பட்டுள்ளன. இங்கு தரப்பட்டுள்ள அனைத்து புத்தகங்களுக்கு நம்ம எண்ணிட்டாச்சு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இங்கு எத்தனை புத்தகங்கள் உள்ளன? 211 இருந்து 245 வரை எண்ணிட்டோம் இல்லையா? இங்கு எத்தனை புத்தகங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளன? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒவ்வொரு புத்தகமா எண்ணி கண்டுபிடிக்கலாம்ங்கறீங்களா? வேறு ஏதாவது முறையில புத்தகங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க வழியுண்டா? யோசிச்சு பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? கழித்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறீங்களா? சரி பாப்போம். வரிசையாக அடுக்கப்பட்டுள்ள புத்தகங்களினுடைய எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது முதல் வரிசையில எத்தனை புத்தகங்கள் உள்ளன? இதுதான் முதல் வரிசை இல்லையா? இந்த முதல் வரிசையில மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா? எண்ணி பார்க்கலாம். 1 2 இங்கூட சேர்ந்தனுங்க 3 4 மிகவும் சரி 5 6 7 8 9 10 புத்தகங்கள். அதாவது முதல் வரிசையில் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 10 புத்தகங்கள் இருக்கு. அப்போ இரண்டாவது வரிசையில் எத்தனை புத்தகம் இருக்குன்னு எண்ணி பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து என்னங்க 1 2 4 6 7 8 9 10 இரண்டாவது வரிசையும் 10 புத்தகங்கள் உள்ளது. முதல் வரிசையிலும் 10 புத்தகங்கள், இரண்டாவது வரிசையிலும் 10 புத்தகங்கள். அப்போ இந்த இரண்டாவது வரிசையோடு சேர்த்து முதல் வரிசையும் இரண்டாவது வரிசையும் சேர்த்து மொத்தம் இப்ப எத்தனை புத்தகமாச்சு? 10 10 20 புத்தகம் ஆச்சு. இனி மூன்றாவது வரிசை எண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 மூன்றாவது வரிசையிலும் 10 புத்தகங்கள். அப்ப மூன்று வரிசையும் சேர்த்து எத்தனை புத்தகங்கள் உள்ளது? இங்க 10 10 இங்க இருக்கக்கூடிய 10 சேர்ந்தால் 20 புத்தகம். இங்க இருக்கக்கூடிய 10 புத்தகம் இந்த 20 புத்தகத்தோடு சேர்த்தால் 20 10 மிகவும் சரி 30 புத்தகங்கள். இனி மீதி இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்னலாமா? இதோடு 30 புத்தகங்கள் இருக்கு. இனி 31 32 33 34வது புத்தகம் இது. இதெவ்வளவு? 35வது புத்தகம். அப்போ 211 இருந்து 245 வரை நம்ம எண்ணிட்டதுல மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 35 புத்தகங்கள் இருக்கின்றன. மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 35. இப்போ 211 இருந்து 245 வரை மொத்தம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். விடை எவ்வளவு கிடைச்சது? 35 புத்தகங்கள். நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒவ்வொரு வரிசையிலும் இருக்கக்கூடிய புத்தகங்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு மொத்த எத்தனை வரிசையில புத்தகம் இருக்குன்னு பார்த்து தனியா தரப்பட்ட புத்தகங்களை எண்ணி நம்ம தொகை கண்டோம் அப்படித்தானே? ஆனா இதை விட எளிமையா ஏதாவது முறையில நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிகவும் சரியா சொன்னீங்க. அதாவது செயல்பாட்டில் தரப்பட்டுள்ள எண்களில் மிகவும் பெரிய எண் எது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ முன் செயல்பாடு நம்ம செஞ்சோம் இல்லையா? அதுல மிகப்பெரிய எண் எது? 245 மிகவும் சரி. இனி அடுத்தது அதே செயல்பாட்டில் தரப்பட்ட மிக சிறிய எண் எது? 211 அப்ப நம்ம பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை எடுத்து மாற்றலாமா அதாவது கழிக்கலாமா கழிச்சு பாருங்க எவ்வளவு விட கிடைச்சது 34 கிடைச்சது இருந்தாலும் நமக்கு விடை சரியா வரல இல்லையா கழித்த பிறகு ஒரு விஷயம் கூட நம்ம செய்யணும் அதாவது விடையோடு ஒன்றுங்கற எண்ணை கூட்டணும் இப்ப புரியுதா அதாவது விடை கிடைத்ததோடு ஒன்றை கூட்ட வேண்டும் கூட்டும்போது இப்போ உங்களுக்கு புத்தகத்தினுடைய தொகை கிடைச்சதா சிறிய எண்ணினுடைய கூட்டமாக இருந்தபோது மிக விரைவாக எவ்வளவு புத்தகங்கள் என நம்ம கண்டுபிடிச்சோம் இதே வந்து பெரிய கூட்டமா இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ முன் செய்த அதே செயல்பாட்டை எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் அதுல மிக பெரிய எண் எது 245 மிகவும் சரி மிக சிறிய எண்ணோ 211 மிக பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை எடுத்து மாற்றி பாருங்க உங்க நோட்டு புத்தகத்திலேயே இந்த செயல்பாட்டை செஞ்சு பாருங்க தொகை எவ்வளவு கிடைச்சது 34 உடன் அதாவது கிடைத்த விடையோடு ஒன்று கூட்டி பாருங்க மொத்தம் இருந்த புத்தகத்தினுடைய எண்ணிக்கை கிடைத்ததா முதல் வரிசையில எத்தனை புத்தகங்கள் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எத்தனை புத்தகங்கள் 10 புத்தகங்கள் 211 இருந்து 220 வரையிலான புத்தகங்களில் எண்ணிக்கை எவ்வளவு அதாவது 211 இருந்து 220 வரையுள்ள எண்ணிட்ட வரிசையில் புத்தகங்களின் எண்ணிக்கை கண்டுபிடியுங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் 220 சிறிய எண்ணான 211 எடுத்து மாற்ற வேண்டும் எடுத்து மாற்றி பாருங்க எவ்வளவு விடை கிடைச்சது 9 மிகவும் சரியா சொன்னீங்க 1 கூட்ட வேண்டும் இப்போ முதல் வரிசையில் இருந்த புத்தகங்களின் எண்ணிக்கை கிடைத்ததா கூட்டத்தில் உள்ள எண்களையோ பொருட்களினுடைய எண்ணிக்கையோ கண்டுபிடிக்க கூட்டத்தில் தரப்பட்டுள்ள மிகப்பெரிய எண்ணிலிருந்து கூட்டத்தில் தரப்பட்ட மிக சிறிய எண்ணை எடுத்து மாற்றினால் அதாவது கழித்தால் கிடைக்கக்கூடிய விடையுடன் ஒன்று சேர்த்தால் எண்ணிக்கை கிடைக்கும் நமது கணித பாட புத்தகத்தில் பாடம் 1 பக்க எண் 10 தரப்பட்டுள்ள புத்தகத்துக்கு எண்ணிடலாம் என்ற செயல்பாடும் பாடம் 2 பக்க எண் 26 விளையாட்டு போட்டி என்ற செயல்பாட்டையும் மறுபடியும் ஒரு முறை செய்து பார்க்க மறக்காதீங்க செய்த செயல்பாடுகள் அனைத்தையும் உங்க ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள் மீண்டும் வேறொரு கணித வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புத்தக செயல்பாடுகள் வங்கிக்கு அம்முவின் அம்மா வங்கியிலிருந்து எடுத்த ரூபாய் எவ்வளவு என கண்டுபிடியுங்கள் 25 கிலோ அரிசியின் விலை 900 ரூபாய் அப்பாவிடம் இருந்தது 763 ரூபாய் மட்டுமே அண்ணன் மீதி தொகையை கொடுத்தார் அப்படி என்றால் அம்முவின் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் எவ்வளவு என கண்டுபிடியுங்கள் எண்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும் மேரியின் பள்ளியில் மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டி நடந்தது முதல் நாள் 199 ஆண்களும் 204 பெண்களும் பங்கு பெற்றனர் இரண்டாம் நாள் 31 ஆண்களும் 21 பெண்களும் அதிகமாக பங்கு பெற்றனர் மொத்தம் எத்தனை மாணவர்கள் போட்டியில் பங்கு பெற்றனர் அதிகமாக பங்கு பெற்ற ஆண்களா பெண்களா பங்கு பெற்ற மாணவர்களுக்கு 951 இருந்து 989 வரை வரிசை எண் கொடுக்கப்பட்டிருந்தால் எத்தனை பேர் போட்டியில் பங்கு பெற்றிருப்பனர்?